ஷீலா சொல்லுங்கள், பழைய நடிகை ஷீலா வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப சூப்பர் பர்ஃபார்ம்லாம் பண்ணுவாங்க. உங்களை பற்றி நான் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்தேன், அது கூகுள், ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப் எல்லாத்திட்டையும் கேட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு நல்ல டான்ஸர், அப்பப்போ கொஞ்சம் பாடுவீங்க, அதுக்கப்புறம் சூப்பராக நடிப்பீங்க, நிறைய நாடக மேடைகள்லாம் கலந்துருக்கீங்க, இப்படி நிறைய இருக்குது. இந்த 1 ஹவரில் நான் என்னெல்லாம் உங்ககிட்டருந்து எடுத்துக்க முடியுமோ நீங்கள் பெஸ்ட்டாக எனக்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சொல்லுங்கள், இந்த படம் நடிக்கிறதுக்கு ஏன் ஒத்துக்கிட்டீங்க? இந்த படம் ஏன் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா, கதை கேட்டவுடனே பிடிச்சிருச்சு ஃபஸ்ட்டு. அப்புறம் இன்னொன்று வந்து, நம்ம சொசைட்டியில் வந்து சொல்கிற விஷயங்கள் இன்னும் வந்து சொல்ல வேண்டியதான் இருக்குது. ஏன்னா நானும் ஒரு கேர்ளாக வந்து சர்வைவல் பண்ணிகிட்ருக்கேன் இந்த சொசைட்டியில். ஸோ எனக்கும் தெரியாத விஷயங்கள் இவர் மூலமாக, இந்த கதை மூலமாக எனக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை நான் வந்து சொல்கிறேங்கும்போது வந்து ஒரு லக்கியான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். நம்ம விஷுவலாக இப்போ நம்ம உட்கார வச்சு சொல்கிறத விட விஷுவலாக வந்து காட்டினா வந்து நிறைய வந்து மாற்றங்கள் உருவாகுன்றது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி நினச்சி தான் வந்து இந்த கேரக்டரை நான் சூஸ் பண்ணேன். நீங்கள் எந்தெந்த ஊரில் ஸ்கூல் படிச்சிங்க, எந்தெந்த ஊர்லலாம் இருந்திருக்கீங்க? ஆக்சுவலி ஜெயங்கொண்டத்தில் தான் ஜெயங்கொண்டம் என்னோடய நேட்டிவ் பிளேஸு. பிறந்தது அங்கே? ஆமாம், பிறந்தது படித்தது எல்லாம் அங்கே. அப்புறம் காலேஜ் வந்து திருச்சியில் வந்து படித்தேன். அப்புறம் திரும்ப வந்து காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஃபைன் ஆர்ட்ஸு டான்ஸ் எடுத்ததுனால கான்சர்ட்ஸு இந்த மாதிரி ட்ரூப்ஸ் அந்த அதுலலாம் வந்துருந்ததுனால நான் அப்படியே எல்லா ஊருமே வந்து போயிருக்கேன். கேரளா, ஆந்திரா, ஸ்ரீலங்கா அங்கெல்லாம் வந்து போயிட்டு ப்ரோக்ராம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா ஊர். அப்புறம் சென்னையில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கலாக்ஷேத்திரால நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக வந்து எனக்கு ஒரு சென்னைக்கு வர வேண்டிய வாய்ப்பு வந்தது. வந்து அவங்களோட ட்ராவல் பண்ணிக்கிட்டே அப்புறம் எனக்கு இந்த ட்ராமா ஸ்டேஜ் அந்த மாதிரி இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அப்படியே வந்தது தான். ஃப்ரீலான்ஸாக வந்து கலைராணி அவங்க கூத்துப்பற்ற நிறைய ஆளுமைகளோட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அவங்களோட ட்ராவல் பண்ணேன் ஒவ்வொருத்தர் கூடயும் ஒரு 4 மாதம் 6 மாதம் அப்படின்னு சொல்லி. அவங்க சண்முகராஜா சார், ஸோ அவங்களாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அதில் உள்ள கொஞ்சம் விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே வந்து பிளேஸும் பண்ணிவிட்டு நிறைய ஸ்ட்ரீட் பிளே வந்து சென்னையில் நிறையா வந்து ஸ்ட்ரீட் பிளே நிறையா பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு டூலெட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. என்னோடய ஒரு பிளே பார்த்துட்டு டூலெட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அப்படியே இன்றைக்கி அடுத்தடுத்து படங்கள் போயிட்டே இருக்குது. திரௌபதி அப்படின்னு என்னை எங்கிட்ட கேட்டாங்கன்னா, ஐயோ ஏகப்பட்ட கல்யாணம் நடக்குமா, ஒரு பொண்ணுக்கு இதெல்லாம் நடக்குமா, பெரிய பிரச்சனைகள் வருமா, இந்த மாதிரிலாம் இருக்குமா ஸ்டோரி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். திரௌபதி டைட்டில் கேட்டு கதை சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஒரு திரௌபதின்னு ஒரு படம் வைக்கிறாங்களா, அதுக்கு வந்து கதைக்கு நீங்கள் தான் வேணும்னு கேட்குறாங்களா, கதை சொல்ல வரட்டுமான்னு கேட்டோன்னு உங்கள் மைண்டில் என்னெல்லாம் தோணுச்சு? அந்த பயம் இருந்ததா, இல்லை கதை கேட்டதுக்கு அப்புறம் நார்மல் ஆகிட்டீங்க? இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மோகன் வந்து ஃபேஸ்புக்கில். அப்புறம் நான் மோகனை பற்றி வந்து நான் ஃபேஸ்புக்கில் தான் இருந்தேன். ஸோ மோகனை பற்றி நான் வந்து எப்படி என்ன அவர் எந்த மாதிரியான விஷயங்கள், ஆக்டிவிட்டீஸ் என்ன, எந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ கண்டிப்பாக வந்து கதையும் வந்து ஒரு நல்ல, அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன், கதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஒரு ஸ்பேஸ் இங்கே இருக்குது, கதை கேட்டுட்டு என்ன வேணாலும் நம்ம வந்து அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம், நீங்கள் ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு போனேன். கதை சொன்னார். அப்போ தான் வந்து கதை பாதியில் கேட்டுட்டு இருக்கும்போதே வந்து தயவு செஞ்சு நானே பண்ணுறேன். நான் கண்டிப்பாக நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது போகாத, அது ஒரு சாக்கடை, அது ஒரு குப்பை, அது இருக்கிற அசிங்கம் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எல்லா இங்கே வரக்கூடிய எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயந்தான். ஸோ நீங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியாக இன்னமும் அது இன்றைக்கி பெரிய ஹீரோயின் ஆகிட்டீங்க, 4 பேர் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க, உலகமே உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டா கூட ஒரு வடு இருக்கும், அது அந்த அழிக்கவே முடியாது அந்த மச்சம், அது என்ன எது அது எப்படி வெளி சொல்கிறது? கண்டிப்பாக சொல்லியா? இல்லை, அந்த அதை நான் வந்து வடுவாக நான் பார்க்கல, மறக்க முடியாத ஒரு விஷயந்தான். பட் நான் அதை வந்து எதிர்த்து நின்னதுனால தான் இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன் அப்படின்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு என் அம்மா அப்பாவுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். எதனாலனா அவங்க இப்படி ஒரு எனக்கு ஒரு பிளாக் வந்து நீ இப்படி இன்னொன்று என்னன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே இதை பண்ணாத அப்படின்னா அதை நான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இன்னும் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நீங்கள் எவ்வளோ வந்து என் காலை வெட்டி போட்டாலும் நான் அதை தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் தான் நான். ஸோ அங்கேருந்தே எனக்கு அந்த பிளாக் அவங்க போட வந்து நான் எல்லாத்தையுமே வந்து உடச்சி உடச்சி வெளியே வந்ததுனால அதுவே ஒரு பெரிய வடு தான்.
நம்ம நடந்து வந்தது. எனக்கு இன்னொன்று ஒரு பெரிய சப்போர்ட்னா, என் வீட்டில் என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒரு ஆண் தான், நான் என்னோடய வழி எல்லாமே அவருக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் வந்து நான் நாலஞ்சு ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது என்னென்ன ஃபேஸ் பண்ணுறேன் எல்லாத்தையும் வந்து அவரும் பார்த்துருக்காரு. என்ன விஷயம் நடக்குது இண்டஸ்ட்ரியில், அவரும் இண்டஸ்ட்ரியில் இருக்கனால எல்லாமே தெரியும். ஸோ எனக்கு நான் அப்படி டவுன் ஆகும்போது ஒரு ஒரு தோல் கொடுத்து தூக்கி விடுற பர்சனாக வந்து அவர் தான் இருந்திருக்காரு. ஸோ நான் வந்து பெண் ஆணுன்னு இந்த இடத்துல நான் பார்க்கல. ரெண்டு பேருமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு, அதை அப்பாவாக இருக்கட்டும் இல்லை அம்மாவாக இருக்கட்டும், மோகன் சொன்ன மாதிரி நாளைக்கு எனக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா நான் அவனை வந்து இப்படி தான் வளர்க்கணும், நான் இதை சொல்ல மாட்டேன், இது இப்படி ஏ நீ ஆம்பளை பிள்ளடா இப்படிலாம் பண்ணலாமாடா, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இது நாங்கள் ரெண்டு பேரும் எடுத்த ஒரு விஷயந்தான். நம்மளுக்கு பொண்ணு பிறகுதோ பையன் பிறகுதோ இந்த சொசைட்டி பாக்ஸஸில் உள்ள எந்த இதையும் வந்து அந்த அதுல உள்ள அதுக்கு பாட்டுக்கு விட்டாலே போதும், போய் விளையாடி மண்ணில் உருண்டுட்டு வரும். ஆமா, போயிட்டு மண்ணில் சிமெண்ட்ல போயிட்டு. ஆமா, ஸோ அவங்களா பட்டு தெரிஞ்சுப்பாங்க. நானும் இதுதான் என் வீட்லயும் சொன்னேன், இது என்னோட வாழ்க்கை, இதுல நல்லது நடந்தாலும் நான் தான் ஃபேஸ் பண்ணும், கெட்டது நடந்தாலும் நான் தான் ஃபேஸ் பண்ணும். ஸோ என்னை விட்டுருங்க, நான் உங்களுக்கு உதவியாவும் இருக்கணும்னு நினைக்கல, உபத்திரமாவும் இருக்கணும்னு நினைக்கிறேன்.